சிவராமன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, மட்டுமல்ல அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அது அதுதான் ஒரு ஒரு கீழே இருக்கிறவங்களை மேலே டாப்பில் உச்சியில் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சொல்ல தெரியல எனக்கு எப்படின்னு. ஸோ அப்பேற்பட்ட அந்த கல்வியை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைகள். லாஸ்ட் இயர் நாராயண சர்மா வந்து தமிழ்நாடு டாப்பராக வந்தார். இந்த டைமில் சுவாதி ஸ்ரீ வந்திருக்காரு. இது நமக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையாக இருக்குது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யன்னு சொல் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதாவது இந்த உலகத்தையே அடையணும் நீ நினச்சினா கூட காலம் இடம் பொருள் கருதி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக அதை அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய, அதாவது என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறத விட அது வந்து உண்மையிலும் உண்மை. அதைத்தான் இவங்கெல்லாம் செஞ்சு காட்டியிருக்காங்க. ரியலாகவே சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமாச்சாரமாக இருக்குது. நாளைக்கு 21ஆம் தேதி நம்ம கான்வகேஷன் விழா ஒன்று ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கு கனிமொழி மேடம் செந்தில் பாலாஜி வர்றதா இருந்தது. இன்றைக்கி ஆக்சுவலாக கனிமொழி மேடம் வந்து துபாயில், நம்ம பிரின்ஸ்பாலெலாம் துபாயில் இருக்காங்க, அங்கே வந்துட்டாங்க, அதனால் போஸ்ட்போன் ஆகிடுது. 584 பேர்த்துக்கு இந்த தடவை கான்வகேஷன் நடக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம மில்லில் வேலை செஞ்சு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள், செஞ்சு முடிச்சுட்டு வெளியே போன பெண்கள் தான் இந்த 584 பேருமே. அவங்களுக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுத்து படிக்க வச்சு, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பொண்ணுக்கு வந்து சிம்கா அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அவார்டு நம்ம கவர்னர் ரவி சார்கிட்ட போய் இன்றைக்கெல்லாம் சிம்கா அவார்டு ப்ளஸ் ஒரு கேஷ் அவார்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பெண்கள். அது இல்லாமல் கோல்டு, அது இல்லாமல் கோல்டு மெடல் ஒரு 5 பெண்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 21ஆம் தேதி ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால மரபின் மைந்தன் முத்தையா ப்ளஸ் மலேசியாவிலிருந்து டத்தே சரவணன், ஒரு மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வர்றாரு, அவங்க முன்னிலையில் அடுத்த வார சண்டே இங்கே புரோகிராம் நடக்குது. அதில் வந்து கான்வகேஷனில் பட்டமளிப்பு விழா நடக்குது. முடிஞ்ச எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் வரவேற்கிறேன் அங்கே. ஸோ இந்த ஒரு அருமையான கூட்டத்தில் இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கீங்க. யார் யார் ஐஏஎஸ் பண்ண போகிறீங்க, யார் யார் ஐஎஃப்எஸ் பண்ண போகிறீங்கங்கிறது தெரியாது, பட் எல்லாத்துக்கிட்டையும் திறமை இருக்குது. எல்லாருமே முயற்சி பண்ணிங்கன்னா அனைவரும் வில் கம் அப். இப்போது அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியாது இல்லை, எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்காதவங்க ஃபோட்டோ வழியாவது பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு 150 கிலோவா 200 கிலோவா வெயிட் உள்ளவரோ அல்லது ஒன்றும் கிடையாது, சின்ன மனுஷன், முடி மட்டும்தான் இப்படி இருக்கும். அவர் தான் வந்து பொக்ரானில் வந்து அணுகுண்டு வெடிக்க வச்சு இந்தியாவோட பெருமையவே மேலே கொண்டு வந்தார். அவருக்கு என்ன அந்த தலையில் இவ்வளோ பெரிய தலை, பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம சுவாதி ஸ்ரீ பாருங்கள் எவ்வளோ பெருசு, 100 கிலோவா இருக்க போகிறார் அவர், ஒரு 40 கிலோ 45 கிலோ இருப்பார். அதாவது இந்த தலைக்குள்ளே அவ்வளோ பவர் இருக்குது, அந்த பவரை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதை யார் யார் முயற்சி பண்ணி கொண்டு வரீங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆக முடியும். நான் வந்து தம்பிகிட்ட அடிக்கடி சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் 20+ பண்ணியிருந்தீங்க, இந்த தடவை ஒரு 25-30ஆவது வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட் ரொம்ப குறைஞ்சி போச்சு. தமிழ்நாடு டோட்டலாகவே ஒரு 26 பேர் தான் வந்திருக்காங்க. இது வந்து அடுத்த மாநிலங்கள் பார்க்கும்போது அவங்களதெல்லாம் வந்து நார்த்தன் சைட்லேருந்து ரொம்ப அதிகமான யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் வர்றாங்க, நம்மளது இன்னும் குறைவாக இருக்குது. நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு நம்ம எதாவது பண்ணணும், இந்தியாவுக்கு பண்ணணுங்கிறது ஜென்ரல், நம்ம இருக்கக்கூடிய அதாவது நாட்டுக்கு பண்ணுறது வீட்டுக்கு பண்ணுறது, அது இந்தியா அப்படிங்கிறது நாடு, தமிழ்நாடுங்கிறது வீடு. நம்ம வீட்டுக்கு முதல்ல பண்ணணும், அதுக்கப்புறம் நாட்டுக்கு பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஐஏஎஸில் முடிச்சுட்டு எங்கெங்கே எந்தெந்த ஸ்டேட்டில் வேலைக்கு போகிறீங்கன்னு தெரியாது, பட் யூ ஆர் ஹேவிங் த ஃபுல் பவர். இப்போது ஒரு மனிதன் வந்து
ஏன் பண்ணி சம்பாதிச்சு அதன் மூலியமாக செலவு பண்ணுறதுங்கிறது ஒரு வாழ்நாள் பூரா சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவு பண்ணணும். ஆனால் உங்களுக்கு உங்கள் கையில் வந்து சின்ன இப்போ தான் ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு யூ ஹாவ் ஃபுல் பவர், நீங்கள் எதை வேணாலும் எடுத்து பண்ணலாம், அதாவது நியாயமான முறையில் அந்த அளவுக்கு உங்ககிட்ட பவர், இந்த நாடே உங்களுக்கு பவர் கொடுக்குது. ஸோ அதுக்கு இங்கே இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் முன்வர போகிறீங்க, எத்தனை பேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக உங்களால் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைகள். ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு சின்ன இடம் இருக்குது அந்த இடத்துல, ஒரு 50 சென்ட், அதில் வந்து ஃபுல்லாகவே கட்டடம் கட்டி அவங்களுக்கு எல்லாமே நைட் தங்கக்கூடிய அளவுக்கு வேலை செஞ்சு கொடுக்கலான்ட்டுருக்குறோம். அதாவது ஃபுல் அக்காமடேஷன், ஃப்ரீ அக்காமடேஷன் பண்ணி கொடுக்கலான்ட்டுருக்குறோம். அநேகமாக அடுத்த வருஷம் அது ரெடி ஆகிரும், எம்டி தான் பார்த்துட்ருக்காரு. அது ஒரு 50 சென்டில் ஒரு 4 மாடி கட்டடம், அங்கே ஒரு 150-200 பீப்புள்ஸ் கேன் அக்காமடேட், அந்த அளவுக்கு பண்ணலான்ட்டுருக்குறேன். ஃப்ரீ அக்காமடேஷனை எல்லாம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துலான்ட்டுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள்லாம் பயன்படுத்திட்டு ரொம்ப மேலே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைகள். கண்டிப்பாக அதை எல்லாம் நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மாப்பிள்ளை உட்காந்துட்டுருக்காரு ஆனந்த்குமார், நீங்களும் கொஞ்சம் உள்ளே வந்து அப்படியே, அவர் பெரிய அறிவாளி படிப்பாளி, உள்ளே வாங்க, வந்து எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு, இப்போ நம்ம சாரில் இருக்காங்க இவங்க, இவங்களோட சர்வீஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திட்டீங்கன்னா, பெரியசாமி சார் மாதிரி இருக்கிறவங்க சர்வீஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு மேலே மேலே வரணுங்கிறது என்னுடைய ஆசைகள். அதே மாதிரி இந்த வருஷம்லாம் நீங்கள் முடிக்க போகிறீங்க. போன தடவை நான் வந்து கல்கட்டா போயிருந்தேன், போயிருந்தப்போ நம்ம தமிழ் ஓவியா மேடம் என்னை வந்து ரிசீவ் பண்ணியாங்க. நான் அதுக்கு வந்து கல்கட்டா போனதே இல்லை, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். ஷீ கேம் தேர், அங்கேயே வந்துடுது அந்த பொண்ணு. அங்கே வந்துட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், எங்கள் பொண்ணு, என் பொண்ணு இது, ஷீ கம்ப்ளீட்டட் ஹர் ஐஏஎஸ் இன் அவர் கோயம்புத்தூர் அகாடமி, கேபிஆர் அகாடமியில் முடிச்சுட்டு வந்திருக்குன்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு சந்தோஷம். நாங்கள் ஒரு 26 பேர் இங்கிருந்து போயிருந்தோம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக. அந்த பொண்ணு அங்கே வந்து எங்களையெல்லாம் கொஞ்சம் கௌரவப்படுத்திட்டு எங்களோட உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு போச்சு. இதெல்லாம் ஒரு பெருமை. இப்போ நீங்கள் எல்லாருமே எங்கெங்கே போக போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எங்கே போஸ்டிங்கன்னு தெரியாது. போயிட்டு உங்களோட சப்போர்ட் இங்கே வேணும், இங்கே வேணும்னா எனக்கு வேண்டாம், இங்கே இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு, இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த பீப்புள்ஸுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். நிறைய பேர்த்த நம்ம மேலே கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசைகள். கண்டிப்பாக அதை எல்லாம் நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களால் முடியும். இன்னும் இந்த அகாடமியில் வந்து ஒரு ஒரு வருஷம் 25, 30, 40 மேலே மேலே நிறையா பேர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்னோடய ஆசைகள். அதை எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.